ஆத்மா வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும். பல ஜீவிகளும் பலவிதமுள்ள யுக்தியோடும் மிக நுட்பமாகவும் ஒவ்வொரு வேலையையும் செய்து வருகின்றன. அதேபோன்று நாமும் ஒரு ஜீவி, பல யுக்திகளும் தொழில்களும் நாமும் செய்கின்றோம். எனில் நம்மால் ஒரு காலம் செய்ய முடியாத கைத்தொழில்களை தூக்கணாங்குருவி, குளவி, தேனி, எட்டுக்கால் பூச்சி முதலான பல ஜீவிகளும் செய்து வருகின்றன. மேற்சொன்ன ஜீவிகளில் குறிப்பாக தேனீக்கள் மரக்கிளைகளின் கவுறு, அதாவது பிரிவின் அடிபாகத்தில் மிகவும் பெரியதாய் உள்ள கூடு கட்டியும் அதில் 5-10 அதற்கதிகமும் படிகள் தேனை கொண்டு வந்து பத்திரப்படுத்தியும் வாசம் செய்கின்றன. எனவே மனிதர் என்று அபிமானித்து வருகிறவர்கள் தவிர மற்றெல்லா ஜீவிகளும் கூடுகள் கட்டுவது அவற்றினுடைய சுயசக்தியினால் ஏதாவது சாமான்களை கொண்டு உண்டாக்குவதல்லாமல் வேறொன்றினுடைய உதவியோடு கூடி அவ்விதம் உண்டாக்குவதில்லை. அவ்விதம் கட்டுவதில் மற்ற யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் யாதொரு உபத்திரவமோ கஷ்ட நஷ்டமோ அவர்களால் உண்டாவதில்லை. நாம் ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் எவ்வளவோ ஜீவிகளை நசிப்பிக்க வேண்டும், எத்தனையோ மரங்களை நசிப்பிக்க வேண்டும், எத்தனையோ ரம்பக்காரர் அதாவது வாள்காரர்கள் முதலான வேலையாட்கள் வேண்டும். எனினும் அவனவனுடைய சுயசக்தியினால் ஒரு வீட்டை கட்டவோ ஏதேனும் செய்யவோ வேறொன்றினுடைய சகாயம் இல்லாமல் முடிவதில்லை. அதிகம் சொல்வானேன், நாம் பல் தேய்ப்பதற்கு வேண்டி ஆலம்பிழுதோ கருவேலம் குச்சியோ வேப்பம் குச்சியோ ஏதாவது ஒன்றை அறுத்து எடுப்பதற்கு வேண்டி ஏதாவது ஒரு ஆயுதத்தினுடைய உதவி இல்லாமல் முடிவதில்லை. ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும். ஆத்ம வணக்கம்.